ஆனால் வணக்கம் மீண்டும் மொத்த வகுப்பில் அனைவரும் சொல்லுமே உங்கள் சொல்லிடுறேன். நான் உங்கள் ரிஷிகுமார், இது உங்கள் அஜமுடியாஸ். காந்தாரா அதனுடைய இரண்டாம் பாகம், அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே காந்தாரா 2022 ரிலீஸ் ஆன படத்தை நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ஆண்டு வெளியான சிறந்த திரைப்படம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஐஎம்டிபி ரேட்டிங் இருக்குது, ஆடியன்ஸ் மதியில் அடுத்த பாகத்துக்கு நல்ல வரவேற்பும் இருக்குது. அது மதியில் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆஸ் ஸோ ஃபார். அந்த ரிஷப் ஷெட்டி நல்லாவே அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் பண்ணியிருந்த எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் நம்ம கிஷோர் சார் முதற்கொண்டு. அந்த வராக ரூபம், அந்த மியூசிக்லாம் இன்னுமே வைப் பண்ணக்கூடிய மெட்டீரியலாக அதை கேட்கும்போது ஒரு மாதிரி சூப்பர்வாக இருக்கும், வேறு எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸை ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வாங்கின படத்திற்குடைய இரண்டாம் பாகம்னே சொல்லலாம். ஆனால் அங்கே போஸ்டில் வந்து சாப்டர் 1 அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. கதைகள் தொடர்ந்து இருக்கலாம் போல், ஸோ அதனால் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு கன்னட படம், ஆடியன்ஸ்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கின ஒரு திரைப்படம், அதனுடைய அடுத்த பாகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷம். நல்ல கலெக்ஷன் கொடுத்தது அந்த படம். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஃபஸ்ட்லாம் எனக்கு பார்க்கும்பொழுது என்னென்னா கொஞ்சம் புரியலை, டு பி ஃப்ராங்க். அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு பார்த்து என்ன சொல்ல வராங்க என்ன, அப்படி விஷனே வேறு. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த சினிமாவை மட்டும் தான் கொண்டாடணும், இந்த சினிமாவை கொண்டாட வேணாம் அப்படின்லாம் நம்ம எப்பவுமே சொன்னது கிடையாது. தட்ஸ் நாட் அ ஜாப். அது ஒரு கன்னட படம், எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகுது, பிடிச்சிருக்கா போய் பாருங்கள், நல்லா செலப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லிடுவோம். இப்போ நம்ம தமிழ் படங்கள் மட்டுமே பார்க்குறது கிடையாது, எல்லா லாங்குவேஜஸ் படத்தையும் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அங்கே வேரியஸ் லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை பார்த்து பார்த்துக்கலாம். அதுதான் விஷயம். 2022 ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி தனக்குள்ளே வச்சுக்கிட்ட இயக்குனர் ரிஷப் ஷெட்டி அவர்கள் அண்ட் டீம், அவங்களாம் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த படம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த அடுத்த இப்போ வரப்போகிற காந்தாரா அதே அளவை விட அதிக வெற்றியை வந்து அந்த டீமுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த வெற்றி, அந்த என்ன சொல்கிறது, அந்த உழைப்புக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். அது ஒரு பீரியாடிக்கர்லாம் வந்து சொன்னாங்க, ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக தான் இந்த படம் வரப்பொழுது அப்படிங்கிறது நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த வெற்றியை அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த வெற்றியை நீட்டாக மெயின்டைன் பண்ணி அதை விட ஒரு 2 மடங்காக இப்போ வரக்கூடிய இந்த காந்தாரா வந்து பெறணும் அப்படின்றது தான் வந்து ஆசை. ஃபஸ்ட் லுக்கும் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அதுக்கு யூடியூப்பில் வீடியோலாம் ஏதோ விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படம் வரட்டும், மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் அப்படின்றது தான் நம்ம சொல்லிக்கிற விஷயமா இருக்குது. எல்லா படத்தையும் கொண்டாடுவோம், சினிமாவை செலிப்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ.